ஸோ ஹாய் டியர், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் பிரைட்னிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ரெமெடி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு போதும், ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக அண்ட் பிரைட்னிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு புரியும். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் அண்ட் புதுசு ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம இந்த வீடியோ இந்த சேனலில் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரெண்டு ரெமெடி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ யாருனாலும் ட்ரை பண்ணலாம். அண்ட் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ரெமெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லாவே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரப் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் அண்ட் டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ புது ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு வர வர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகிட்டே வந்துட்டு போகும். அண்ட் புது ஸ்கின் வரப்போ உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் தெரியும். ஸோ நார்மலி ஸ்க்ரப் எல்லாத்துக்குமே வீட்லேயே வந்துட்டு டிஏஒஐ பண்ணி மேக் பண்ணிக்கிறதுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நான் வந்துட்டு எல்லா பிரைட்டாக அப்படியே கொண்டு போகல. ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு ஸ்க்ரப் மாதிரி வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ புது ஸ்கின் வரப்போ உங்களுக்கு நல்லா அந்த க்ளோவிங் வந்துட்டு தெரியும். அண்ட் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் போடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின் தொட்டு பார்க்கறக்கே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் பேக் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் பிரைட்னிங்கான ஃபேஸ் பேக் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மின்ட் லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நான் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் காட்டுற ஃபுல் ரெமெடிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு கையளவு வந்துட்டு மின்ட் லீஃப் வந்துட்டு எடுத்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வேர் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புதினா வந்து கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் இதை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் மிக்சியில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஜூஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த ஒரு கன்சிஸ்டன்டியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் இப்போ தான் நம்ம ஃபேஸ் பேக்கே வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஒரு மின்ட்டோட ஃப்ளஷ் அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான பவுடர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முல்தானி மிட்டி பவுடர். ஸோ இதை நீங்கள் எந்த ப்ராண்ட்லேருந்து வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முல்தானி மிட்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்காக முல்தானி மிட்டி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பீல் பவுடர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அண்ட் இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் மின்ட் லீஃபோடு சேரும் போது நல்லாவே வந்துட்டு ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ ஆரஞ்சு பீல் பவுடர் வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வீட்லேயே கூட மேக் பண்ணலாம். ஆரஞ்சு நல்லாவே காய வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்துட்டு பவுடராக வந்துட்டு இருந்துச்சு, நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு போட போகிறோம். அண்ட் நான் வந்துட்டு ஸ்க்ரப் வந்துட்டு இன்றைக்கி பண்ணலை. அண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் க்ளீனாக தான் இருக்கும் ஸ்க்ரப் பண்ணனால. அண்ட் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு போடுறேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு போடுறேன் அப்படின்னா அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் நல்லாவே வந்துட்டு வச்சுருவேன். ஸோ அந்த சில்னஸோடு வந்துட்டு ஃபேஸில் போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு அந்த ஒரு சில்னஸ் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எல்லா ஃபேஸ் பேக்குமே வந்துட்டு போடலாம். ஸோ ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாஷ் பண்ணக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸ்கின் நல்லா வந்துட்டு க்ளோவிங்காக அண்ட் நல்ல ஒரு பிரைட்னஸான ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் என்னோடய ஸ்கின்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அண்ட் சாஃப்டாகவும் இருந்தது. அண்ட் பார்க்கறதுக்கும் நல்லா க்ளோவிங் அண்ட் பிரைட்னாகவும் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வந்துட்டு போடுங்க, இல்லைனா ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மின்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சால்சிலிக் ஆசிட் வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆக்னே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மின்ட் ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணுறதுனால
அந்த ஆக்னி பிரேக்கோட்ஸ் எல்லாமே வரது நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆயில்னஸ் வருது இல்லையா, ஸோ ஆயில்னால நிறைய பேருக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வருது இல்லையா, ஸோ அதையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு. தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பாடி வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். டீடாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு என்ன சொல்கிறது இம்ப்யூரிட்டிஸும் நம்ம பாடிஸில் இல்லை அப்படின்னாலே நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோவிங் தெரியும். ஸோ இந்த ஒரு ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இந்த மின்ட் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறீங்களா, ஸோ அதோட கண்டினியூட்டிவாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்ட்டோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்காக வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூட குடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹாஃப் லெமன் வந்துட்டு இந்த மாதிரி பிழிஞ்சுக்கிறேன். அண்ட் இதை எனக்கு மட்டும் பண்ணுறதுனால ஹாஃப் லெமன் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்குமே கூட நீங்கள் பண்ணித்தரலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மின்ட்டை வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டரியாக வந்துட்டோம். அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடயே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த ஒரு ட்ரிங்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா வீக்லி ட்வைஸ், ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. அண்ட் வீக்லி ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல தெரியும். ஸோ இந்த ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டேக்காக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு இதை மின்ட் வச்சுட்டு ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேலன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரிங்க்காக நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ். அது குடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கும். அண்ட் ஆல்சோ பாடியில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் டீடாக்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல க்ளோ ஸ்கின்ல நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேலன்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே ஒரு ட்ரிங்க் எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான். ஆக்சுவலி இது நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே போய் அந்த லீஃப் எல்லாமே செட்டில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வடிகட்டி கூட நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி அப்படியே குடிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம பாடிக்குள்ளே போனால் போதும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குடிக்கிறேன். ஸோ ப்ளைனாக குடித்தா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்துட்டு ஒரு மூணு ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் வந்து முக்கியம். ஸோ அது பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு நல்ல ஒரு க்ளோவிங் தெரியும். அந்த ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ஃபேஸ் பேக். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டே வந்துட்டு தெரியும். ஸோ அதுதான் நம்மள எல்லாருமே வந்து பண்ணுற ஒரு மிஸ்டேக். ஸோ ஈஸியாக நம்ம எடுத்து இன்றைக்கி நம்ம போட்டுருவோம். பட் அதை ரெகுலராக பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்துட்டு ஹோம் ரெமிடிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது ரிசல்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். அண்ட் கண்டினியூ வித் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் அது மூணுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கின் நல்லா வந்துட்டு பிரைட்னிங் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியுமே மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இன்டேக்கும் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கும் போது ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் சீக்கிரமாகவே நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ருட்டீன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். பை.